இவர்களுக்கு நான்கு மகன்களும் உள்ளனர் மாடசாமி பெங்களூருவில் வேலை பார்த்து வருகிறார் இதனால் பக்கத்து வீட்டில் இருந்த மாரியம்மாள் மகன்களுடன் ஊரில் வசித்து வந்தார் இந்நிலையில் தான் அவருக்கும் ராமருக்கும் பழக்கம் ஏற்பட்டு இதுவே நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இருவரும் தனிமையில் அடிக்கடி சந்தித்து ஜாலியாக இருந்து வந்துள்ளனர் இதனை அறிந்த மாரியம்மாளின் மகனான மாடசாமி மதன் வயது இருபத்தைந்து மற்றும் உறவினர்கள் கண்டித்தும் உள்ளனர் இருப்பினும் மாரியம்மாளுடனான தொடர்பை ராமரும் கைவிடவில்லை பலமுறை கண்டித்தும் அவர் கேட்காதால் மாடசாமி மதன் ஆத்திரம் அடைந்துள்ளார் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு ராமர் தனது வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தார் அப்போது அவருக்கும் அங்கு வந்த மாடசாமி மதனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த மாடசாமி மதன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவரை சரமாரியாக குத்தினார் இதில் அவர் அவரது அழுகல் சத்தம் கேட்டவுடன் அருகில் உள்ளவர்கள் ஓடி வந்து பார்த்தனர் அப்போது இரத்த வெள்ளத்தில் ராமரும் கிடந்தார் மாடசாமி மதன் தப்பி ஓடியும் விட்டார் உடனடியாக அவரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் செல்லும் வழியிலேயே ராமரும் இறந்தார் இது குறித்து ராஜபாளையம் தெற்கு போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது பின்னர் குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டரான கணேசன் தாஸ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து மாடசாமி மதனை கைதும் செய்தனர் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தியும் வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது